வேறு வேறு யாரும் சொல்ல அது முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆகவே வள்ளுவன் ஞானி கடவுள் ஈசன் முருகன் அகத்தீசர் இல்லை, நவகோடி சித்திரசிலும் அகத்தி வள்ளுவன் தான், நவகோடி சித்திரசிலும் வள்ளுவன் ஒன்றுண்ணா. அப்போ ராமலிங்கசர் அவரும் ஒன்று தான், அத்தனை பேரும் வாசி வசட்ட மக்கள், அவருக்கு மரணம் கிடையாது, முதுமை இல்லை என்று இளமையாக இருப்பார்கள். அவ்வளோ வல்லமை முருக பெருமானாக தான் வந்தது. முருகா எவ்வளோ பெரிய கருணைனா, அவ்வளோ பெரிய கருணை உள்ள முருகன், அவனை இரு நெருங்கணும், நெருங்கிட்டே இருக்கணும், நெருங்கிட்டே வரணும். எப்படினா தொடர்ந்து முருகா சர்க்குருநாதா தொடர்ந்து பேசணும், ஜபமது செய்ய தேகமும் சித்தி. ஆக தொடர்ந்து ஜாமச்சு போகும்போது வரும்போது வறுத்து இருக்கும்போது சாப்பிடும்போது படுக்கும்போது முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா என் தந்தை எனத்த இனோக்கம், இனி நான் பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், இனி நான் பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், இனி பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், உன் திருவடி பூசிக்க ஆசி பெற வேண்டும், நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும். ரைட், நீ எதையும் செய்வப்பா, எதையும் தரு, இல்லைன்னு சொல்கிறது பழக்கமே இல்லை. முருகப்பெருமாட்டே இல்லைன்னு சொல்ல மாட்டான், என்ன வேணுப்பா, எனக்கு நல்ல பண்புள்ள மனைவி சரி, நல்ல பண்புள்ள பிள்ளை அது சரி, சொந்த வீடு அது சரி, சொந்த வீடா சரி அது சரி, இன்னும் ஒன்று நான் நாட்டு ஆளுண்ணா. ஏய் இது தானே கேட்குறேன், எவ்வளோ பேர் அசோக சக்கரவர்த்தி தான் இவ்வளோ பெரிய பெரிய வீரன் தான் செத்து தானே, இனி சாகாது இருக்கட்டுக்காடுறா, இனி சாகாது இருக்க வேண்டும், இனி சாகாது இருக்க வேண்டும். அதுக்கு அனுப்பிச்சிடா சக்கரவர்த்தி ஒரு சாதாரண விஷயம்டா, ஏடா உலகத்தை ஆடுறவன் அவன் கிட்ட பொடிப்பைய அடிச்ச ஏமன் அடிச்சுக்கிட்டு போட்டானே, ஆக சாகாது இருக்கின்றவன் அவன்தான் ஆற்றல் பொருந்தியவன். சக்கரவர்த்தி சாதாரண மனுஷன் இருக்கலாம், ஒரு பொடியை நான் உருவாக்கலாம், ஒரு பொடியனை சக்கரவர்த்தி ஆக்கலாம், ஆனால் சாகாமல் இருக்க முடியுமா,